ஐயா, இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஏனாங்க அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே மெயில் வந்து காஃபியை கொண்டு வந்து தெரியாமல் வந்து மேலே கொட்டிடுறாங்க. சரி, இதெல்லாத்தையும் அங்கிட்ட தூக்கி எரிஞ்சிருங்கன்னு சொல்லும்போது பார்த்தா அந்த மெயில் வந்து திருட்டுத்தனமா அந்த ஜியாவுக்கு வந்து அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வச்சுடுறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாயிருது. இந்த காம்படிஷனில் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அதை காப்பி பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே அந்த காம்படிஷனுமே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருது. அப்போ ஜுவல்லரி டிசைன்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கே எக்ஸ்போர்ட்டை கூப்பிட்டு அதை வந்து டிசைன்ஸை வந்து செக் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ஓகேவாக தான் அவங்களுக்கு தோணிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோனோட டிசைனை வந்து காமிக்க சொல்லும்போது அப்போ ஹீரோயின் வந்துட்டு கொடுக்காம இருக்கவும் வேகமாக வந்து பிடுங்கி கொடுக்குறா. நம்ம டிசைன் மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துட்டோன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் வேற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கா. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. அதை என்னென்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு டவுட்டாக இருக்க அந்த மெயின் மேலே அவள் அந்த ஃபோட்டோ எடுக்கிறது அனுப்புறது எல்லாத்தையுமே அவள் நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் வேற டிசைன் வந்து பண்ணியிருக்கா. அப்புறம் உன்னோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜியாவை பார்த்து நீ வந்துட்டு எப்படி அடுத்தவங்களோட டிசைனை வந்து காப்பி பண்ணலாம், இது ஆல்ரெடி பெரிய டிசைனோட டிசைன் ஆசை அப்படின்றத சொல்லிட்டு உன் மேலே கேஸ் போகிறதுக்குமே சான்ஸ் இருக்கு, இவ்வளோ மாதிரி பொண்ணெல்லாம் இங்கே வந்துட்டு வேலைக்கு வைக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிடுறாங்க. அந்த டிசைனருமே உனக்கு இங்கே எந்த வேலையும் கிடையாது கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிட்டு திட்டிட்டு போனதுமே இவளுக்கு கோமாயிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க போனதுமே அவள் தள்ளிக்கிறா. உள்ட அவள் இவளை கீழே விழுந்துடுறா. அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே அங்கே வீடியோஸில் பார்த்துட்டா இவள் வந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருது. உடனே போயிட்டாங்க நம்ம ஹீரோட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ் வந்து என்னை காப்பாத்து, நான் உன் கூட நைட்லாம் ஸ்பெண்ட் பண்ணல, அதுக்காக வச்சு என்னை காப்பாத்து அப்படின்றத சொன்னதும் அதனால தான் நீ இப்போ வரைக்கும் வீட்டில் இருந்துட்டு இருக்க, இல்லை நான் எதுக்காக உன்னை வீட்டில் வச்சுட்டு இருக்க போகிறேன், இதில் நான் ஹெல்ப் பண்ணேன்னா நானுமே வந்து திருட்டுத்தனம் பண்ணேன்னு சொல்லிட்டு என் மேலேயுமே கேஸ் ஆகும், நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அந்த ஹேர் கிளிப் அங்கே கிடக்கிறத பார்த்துட்டு அங்கே அந்த டாக்டர் வந்துட்டு ஏ இது எதுக்கு நீ வச்சிருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு எதையோ சொல்ல வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து பேச்சை வந்து ஸ்டாப் பண்ணிடுறா. இப்போ என்னாச்சுன்னு கேட்கும் போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை மாற்றிடுறாங்க. உடனே இவ வந்துட்டு இவ தான் வந்துட்டு வேணுன்னு என்னை மாட்டி விட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோமா பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ முதல் இவளை பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறான். சரி, அந்த கேர்ஃபினா கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கிட்டு போனதும் அப்போ டாக்டர் வந்துட்டு நான் தான் உனக்கு சின்ன வயசில் அந்த கேர்ஃபினா கிஃப்டாக கொடுத்தேன், நீ ஏன் ஒன்றுதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லாமல் இருக்கான்னு கேட்டதும் அதை சொல்லி ஒரு பிரோஜனம் கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தா அதை எல்லாத்தையுமே அங்கே சிசிடிவி வழியாக ஃபோன் மூலமாக அங்கே பார்த்துடுறான். அப்புறம் அவள் அங்கே ரூம் கழுதிட்டு போயிட்டு நீ வந்து உண்மையை சொல்லி யாரோடது இந்த ஹேர்பின் அப்படின்றத கேட்டதும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீ சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயின் ஃபைனலாக வந்து நான் தான் சொல்லிட்டு ஒத்துக்கிறா, நீ எதுக்காக ஃபஸ்ட்டு இதை என்கிட்ட சொல்லணும்னு சொன்னதும் இப்படி என்னை வந்து ஒருத்தர் ரேப் பண்ணிட்டா நான் போய் வெளியே சொல்லிட்டு இருக்க முடியுமா, நீ வந்துட்டு அன்னைக்கு என்னோட விருப்பம் இல்லாமல் என்னை வந்து டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணியிருக்க அப்படின்றத சொன்னதும் எனக்கு அன்னைக்கு ட்ரக் கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை இதுக்காக மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னதும் அது எப்படி நீ மன்னிக்காமல் இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் க்ளோஸாக கிஸ் பண்ணுற மாதிரி அவன் போயிட்டு இருக்கான். ஸ்டே ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போனதும் அவங்க ஸ்டெப் மதர் என்னமோ ஜுவல்லரி டிசைனர்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டனே என்ன தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கான்னு பேசினதும் என் இஷ்டத்துக்கு தான் நான் இதுவுமே இனிமேல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா கோப்பட்டு கன்னத்தில் அறிஞ்சிடுறாரு, ஓய்ச்சத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, உனக்கு என்ன ரெப்புடேஷன் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஆனால் ஹீரோயின் எனக்குமே வந்துட்டு தகுதி இருக்குது அந்த மாதிரி நான் நிரூபித்து காமிப்பேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அந்த டிசைனரை மீட் பண்ணதுமே அவங்க ரொம்ப நல்ல விதமாக அவகிட்ட நடந்துக்கிறாங்க. உன்னை வந்து உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு நினைக்கிறேன், அதனால தான் உன்னை இந்தளவுக்கு கேர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, என்னோட சொந்த ஃபேமிலியை என்னை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு மாட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அவங்களுக்கு இவளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாது, அவங்களுக்குலாம் சரியான பதிலடி நான் கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட பாட்டை அங்கே கால் பண்ணிவிட்டு அங்கே டிசைனர் வந்து கம்பெனி வந்து இவங்க கம்பெனி கூட டீல் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்தளவுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. உடனே அந்த டிசைனரை மீட் பண்ணிவிட்டு அங்கே டீல் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு இங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இன்னும் பாரு நம்ம காட்டில் மழை தான் பல மழையாக தான் கொட்டப்போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா வந்து உங்கள் மேலே வந்து ஃப்ராடு கேஸ் ஆகிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொன்னதுமே இந்த ஆளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. என்னன்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா அங்கே வந்துட்டு எல்லாமே அந்த டிசைனர் தான் ஃப்ராட் கேஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஐயோ கடவுளே, இனி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்தால் வந்துட்டு தலைவலிக்கிற மாதிரி ஆகிருது. இனி வந்து இதிலேருந்து வெளியே வர முடியாத நிலைமை ஆகி போயிருது. இப்போ என்ன பண்ணுறது, பேங்க் கிராஃப்ட் ஆக போகிறோமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டு இருக்காங்க. இல்லை பார்த்தா ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே அங்கே சண்டை போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் உன் ஹெல்ப் ஒன்றும் தேவை கிடையாது, முதல்ல வெளியே போகணும்னு சொன்னதும் உடனே அவங்க அப்பா அவங்கள திட்டிட்டு நீ வந்துட்டு எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு என்னோட அம்மாவை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியணும், அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சாதான் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவர் உண்மையிலே எப்படி நாங்கள் நம்பிக்கை வைக்க முடியும், நீ அப்படின்னா எனக்கு ப்ரூவ் பண்ணி காமி அப்படின்றத சொன்னதும் அந்த டிசைனர்கிட்ட அவள் கால் பண்ணி பேசிட்டு எங்கள் அப்பாவோட கம்பெனியை வந்து நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து டீல் பேசிகிட்டு இருக்கா. அவங்களுமே வந்து டீவளோட பேச்சை கேட்டுட்டு ஓகேன்னு சொன்னதுமே இந்த ஆளுக்கு வந்து நம்பிக்கை வந்துடுது. அப்போ அவங்க ஸ்டெப் வந்துட்ட போய் அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு வாங்கன்றத சொன்னதும் நீங்கள் அப்படிலாம் அவட்ட கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இந்த லேடி வந்துட்டு இன்னுமே வம்பு பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு கோவமாயிட்டு உனக்கு என்ன அறிவிருக்கா இல்லையா, இங்கே நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருந்தால் இப்போயும் உன் பேச்சாவை பேசிகிட்டு இருப்பேன், முத போ அப்படின்றத சொல்லிட்டு திட்டுறாரு. உடனே அந்த
டெய்லி வேறு வழி இல்லாமல் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட அந்த அஸ்தியை கொடுத்துட்டு உன்னோட அம்மா இந்த உலகத்தில் உயிரோட இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இந்த அஸ்தி மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. பெத்த தாயோட அஸ்தியை கையில் வாங்கும்போது எப்படி இருக்கும் மனசு அவளுக்கு, ரொம்ப கவலைப்பட்டுட்டு பேசாமல் அங்கேருந்து வந்துடுறா. பிறகு ஹீரோயின் அவங்க சிஸ்டர்கிட்ட தான் போய் பேசிகிட்டு இருக்கா, நான் வந்துட்டு இதுக்கு மேலே இங்கே விருப்பம் இல்லை இருக்கிறதுக்கு, நான் இங்கேருந்து போக போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு திரும்ப சீனனி வர ஆரம்பிக்குது போல. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்றத கேட்டுட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அவன் வந்துட்டு மயக்கத்துலேயே இருக்கான். கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் தெரியலன்னா அவர் வந்துட்டு கண்டிப்பாக கோமாக்கு போயிடுவாரான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் அவனோட கசின் பிரதரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட்மே ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த அசிஸ்டண்ட்டை இந்த விஷயத்தை பற்றி வெளியே யார்ட்டையுமே தெரியாமல் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வந்துட்டு இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க ரெண்டு பேரும் பார்க்க வரப்போறாங்களே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவனை டச் கூட பண்ண விட மாட்டான். அதுக்கப்புறமே வந்துட்டு முத வேலைக்கு நாங்கள் பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வர்றாக்கான். ஐ திங்க் வந்துட்டு அவன் வந்து ஹோமாவில் இருக்கானா என்னன்னு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, நீ முத வேலைக்குன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக போய் டச் பண்ணதும் ஹீரோயின் கோவப்பட ஆரம்பிச்சிடுறா, முத வெளியே போங்க அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறா. நம்ம இப்போ என்ன பண்ணுறது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருக்கணும்னு சொல்லும்போதே நம்ம ஹீரோ வந்து முடிச்சிடுறான். ஆக்சுவலாக ஹீரோ வந்துட்டு முடிச்சுட்டே தான் எல்லாமே கேட்டிருக்கான் போல், யார் வந்துட்டு என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. வெளியே அந்த கசின் பிரதர் வந்துட்டு பாட்டி உடனே நம்ம பிரசிடண்ட்டை மாற்றிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது கண்ணபத்தெல்லாம் உறைஞ்சிடறாங்க கோவப்பட்டு. என்ன வந்து லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அவன் வந்து உண்மையிலேயே வந்துட்டு கோமாவில் இருக்கானா இல்லை ஆக்ட் பண்ணிட்டுருக்கானா நம்மளை வந்து தெரிய வேணாமா, நம்மளை ஏதாச்சும் போய் பிரச்சனையில் மாட்டி விட்டால் என்ன பண்ணுறது, இந்த அறிவு உடையமா உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவன் பாட்டா கோவப்பட்டு இருக்கான், இந்த பொசிஷன் அடையிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு நான் சொல்கிறத மட்டும் கேள் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். நைட் போல் நம்ம ஹீரோட செக்ரட்டரி அங்கே சாப்பாடு வாங்கிட்டு வந்ததும் குடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கை நீட்டினதுமே அவன் வந்துட்டு ஒரு மாதிரியாக ரியாக்ஷன் பண்ணுறான். ஹீரோ உடனே வந்துட்டு ஐயோ என் கையெல்லாம் வலிக்குது அப்படின்றத சொல்லிட்டு ஆக்ட் பண்ணதுமே எதுக்காக இந்த நடிப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை சாப்பாடு ஊட்டு வைக்கிறதுக்காக தான். பாவம் அப்புறம் அவன் என்ன பண்ணுவா, இவன் சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஊட்டி விட்டுட்டுருக்கா. இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்போ அவங்க அம்மாவுமே வந்துட்டு பார்த்துட்டு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஃபைனலாக எப்படியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் க்ளியர் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஹாப்பியாக தானே இருக்கும். அப்புறம் இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க, பார்த்தா வந்துட்டு அங்கே பிளான் பண்ணிட்டுருக்காங்க. உடனே வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் வந்து போர்டு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி நம்ம பிரசிடண்ட்டை வந்து மாற்றிடணும். அதுக்கப்புறம் அவன் வந்து திரும்ப வந்து ஹோமாலேருந்து வந்தாலுமே அவனால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும் பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோட்ட அவனோட செக்ரட்டரி வந்து இப்படி போர்டு மீட்டிங் ஏற்பாடு பண்ண போகிறாங்க அப்படின்றத சொன்னதும் இப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட இப்போ வந்து நான் ஹோமாவில் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நீ தான் வந்துட்டு எல்லாத்தையுமே பேசி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரியே நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே வந்து போர்டு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இப்போ லேனுக்கு வந்துட்டு ஹோமாக்கு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆனதில்ல, ஸோ இந்த கம்பெனியை வந்துட்டு சமாளிக்கிறது ஒரு பர்சன் வேணும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க பாட்டி என்னோட கசின் வந்துட்டு இருப்பான் அப்படின்றத சொல்லிட்டு அவனை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோட அம்மா வந்துடுறாங்க. அப்படிலாம் நான் வந்து ஒத்துக்க முடியாது, என்னோட பையன் வேகமாக ஹோமாலேருந்து வந்துடுவான் அப்படின்றத சொல்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு, அது முடிக்க இந்த கம்பெனியை யார் பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காங்க. கூடி சீக்கிரமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்றத அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா, உங்கள் இஷ்டத்துக்கு யாரும் டிசிஷன்லாம் எடுக்க முடியாது, என்னோட ஹஸ்பண்ட் வந்து இல்லைனா நான் தானே இதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. உங்கள் பாட்டி கோமாயிட்டு நீ யார் இதில் வந்து தலையிறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுருக்கும்போது இந்த கம்பெனி ஓனரோட ஒய்ஃப் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எந்த முடிவு எடுக்க முடியாது, நான் சொல்கிறதா முடிவு அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேச ஆரம்பிச்சதுமே இவங்களுக்குலாம் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அந்த கசின் வேகமாக கையை உங்ககிட்ட அடிக்க போனதுமே அந்த செக்ரட்டரி பிடிச்சி அடித்து தள்ளி விட்றான். ஒழுங்காக இருந்துக்கோ இல்லைன்னா கை உடம்புல இல்லாமல் போயிடும் அப்படின்றத மிரட்டிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பாட்டிகிட்ட போயிட்டு அங்கே சொல்லிட்டு நான் இதை நடக்க ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அந்த பாட்டிக்குமே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் போயிடுது. உடனே போயிட்டு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அப்புறம் என்ன ஆகும், வந்துட்டு வேணும்னே வந்து பொசிஷன் வந்து பறிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவாங்கல்ல, அதனால் வந்து அந்த லேடி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே எல்லாருமே சொல்லிடுறாங்க நம்ம வந்துட்டு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம், நம்ம வந்துட்டு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்றத. ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோட்ட இன்னைக்கு நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் அந்த செக்ரட்டரியை சொல்லிட்டு சூப்பராக சமாளித்தாங்க தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிறகு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட சிஸ்டர் வந்துட்டு அங்கே பேசிட்டே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா, கொஞ்சம் அந்த பொண்ணு ரிலாக்ஸாக ஃபீல் ஆகட்டும்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ரெண்டு பேர்த்தையுமே கிட்னாப் பண்ணிட்டு அங்கே கொண்டு போய் கட்டி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு கண்ணாடி பீஸ் கிடக்குது, அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ செக்ரட்டரி வந்து நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே அவனுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆயிருது. அவன் அந்த கண்ணாடி பீஸ் எடுத்து கையெல்லாம் கலட்டிட்டு அவளையுமே கழட்டி அங்கேருந்து காப்பாற்றி இப்படியாச்சும் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா அங்கே வந்து அந்த கசின் பிரதர் வந்துட்டு கதவெல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்துட்டு பாய் நீங்கள் போய் சேருங்க அப்படின்றத சொல்லிட்டு தீய கொளுத்தி விட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஷர்ட்லாம் மூடிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ இவளை வந்து தனியாக எப்படி விட்டுட்டு தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையுமே கஷ்டப்பட்டு அவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ வெளியே ஃபுல்லாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் சவுண்டு கேட்கவுமே ஹீரோயின் வந்து எட்டி பார்க்குறா. அவங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்க, முதல் நீ கீழே நீங்க வான்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உன்னோட சிஸ்டர் வந்து விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன், அப்போ ஹீரோ காப்பாற்றப்படுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போனதுமே இங்கே யாருமே விடமாட்டாங்க உள்ளே போகாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனோட சிஸ்டரையுமே அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ரெண்டு பேர்த்தையுமே இங்கே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. டாக்டர் வந்து நம்ம ஹீரோவோட சிஸ்டர் செக் பண்ணிவிட்டு, முந்தி மாதிரி கிடையாது, உங்கள் சிஸ்டர் வந்து இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க, அவளை வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி என்ன காப்பாற்றிடலான்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது எல்லாருக்குமே. ஆஃபீஸில் காமிக்கிறாங்க அந்த பாட்டி சும்மாவே இருக்க மாட்டாங்க போல், இப்போ திரும்பவுமே அங்கே மீட்டிங் வச்சு அங்கே அந்த கசின் வந்துட்டு எப்படியாச்சும் வந்து சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே வந்துட்டு நல்ல லேடி மாதிரி ஆக்ட் பண்ணதுமே, நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே இருந்தீங்கன்னா நல்லா தெரியாது, பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படின்றத சொன்னதும் அந்த கசின் பிரதையும் பார்த்து மரியாதை இங்கே இருந்து நீயும் போயிடு, இல்லைன்னா உனக்கும் நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கான். அவன் வந்து மிரட்டல கேட்டது ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பயமாயிருது. ஹீரோயின் அந்த டாக்டர் நீ வந்து ஏன் சேன் இல்லைன்னு சொல்லாமல் இருக்க, நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படின்றத கேட்டதும் எல்லாமே என்னோட அம்மாவோட அஸ்தியை வாங்குறதுக்காக தான், இது ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசாமல் பிரிஞ்சிடலாமே அப்படின்றத கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்டுட்டு அது எல்லாத்தையுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க இருந்து போயிடுறான். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு நான் வந்து உன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கேன் மேரேஜ்க்கு அப்புறம், பட் இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், உடனே மேரேஜ் பண்ணிக்க வேணாம், நான் ஃபஸ்ட்டு உன்னை டேட் பண்ணுறேன், என்னை வந்து உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்றத கேட்டதுமே ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. நான் அவளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, ஏன்னா அவன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணான், அவனை போய் ஏற்றுக்கணுமா, நான் அவன் இப்போ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், எனக்குமே அவனை பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் அவன் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவனை நான் சூஸ் பண்ணுறதான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு ரொம்பவே மைண்ட் ரொம்ப அப்செட்டாகவே ஆகிட்டுருக்கு. அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு அங்கே ஜாலியாக சில மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வந்துட்டு லவ்ன்றது நல்லாவே வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு, ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பையுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவே வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவள் முடியுமே பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே அங்கே டாக்டரை மீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு லேனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்லிடுறா. அவனுமே வந்துட்டு புரிஞ்சுக்கிறான் சுச்சுவேஷனை, ஏன்னா வந்துட்டு அவன் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் இல்லையா, அவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தோம், இருந்தாலும் ஃப்ரெண்டு நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். அப்புறம் இந்த விஷயத்தில் தான் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் ஃபஸ்ட் டைம் காமிக்கிறாங்க, ஹீரோயின் மாதிரியே இருக்கா அவள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவள் எப்படி மேரேஜ் பண்ணிக்கலாம், அவள் வந்து எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அங்கே வெட்டிங்க்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் நம்ம வந்துட்டு உண்மையை சொல்லிடலாம், அந்த பொண்ணு நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்து அங்கே செக்ரட்டரி வாங்க வெளியே கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றான், சொல்ல முடியல நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லி ரொம்ப கவலையாக இருக்கா. அப்போ அங்கே மேரேஜ் வந்து அங்கே நடக்க போகிறப்ப அனௌன்ஸ்மெண்ட் நடந்துட்டுருக்கு, பார்த்தா அங்கே சிஸ்டர் வந்து எழா என்ன பார்க்குறேன், நான் தான் வந்து உன்னை மேரேஜ் பண்ண வேண்டியது, என் கூட தான் உனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு, இவன் வந்து உன்னை ஏமாற்றி மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி சொன்னதுமே ஹீரோயினுக்கு வந்து ஷாக் ஆகிட்டு என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு கேட்குறான். உன்ட்ட ஆல்ரெடி நான் உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன், பட் வந்துட்டு என்னால் சொல்ல முடியலை, என்னோட அம்மாவோட அஸ்தியை வாங்குறதுக்காக தான் நான் அந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறான். இப்போ நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அவன் ஹீரோக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு உன்னை நான் இந்த மேரேஜ் பண்ண விரும்பல, முதல் இங்கேருந்து போயிரு, எனக்கு போயினாலே வந்துட்டு கோவம்னு சொன்னதுமே அவங்க இருந்து அழுதுகிட்டே போயிடுறா. அதுக்கப்புறம் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதுமே இவ்வளோ எப்படி சும்மா விடுவான், அவளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, இவ தான் என்னோட சிஸ்டர் குழப்பனை பார்த்தவன் சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸோடு வாக் பண்ணிட்டு போயிருக்கும் போதே அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அங்கே பார்த்தா அந்த ஜியா அதெல்லாமே தெருவில் நின்றுட்டு பிச்சைக்காரி மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம செக்ரட்டரி வந்துட்டு கொஞ்ச நாளாகவே அவங்கள காணும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோட்ட அங்கே வந்து அவனுக்கு ரொம்ப கவலையாகிறது. நம்ம ஹீரோயின் பார்த்தா ஏதோ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா நல்லா தேவதாஸ் ஆயிடுறான், தண்ணியை போட்டுட்டு அவன் பாட்டு அழுதுகிட்டே இருக்கான். எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் பார்த்தா கன்சீவாக இருக்கா போல், அந்த அன்னைக்கு வந்து காப்பாற்றினாங்களையா, அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து தான் அங்கே வந்து காப்பாற்றி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கன்சீவாக இருக்கதை நினச்சிட்டு, உன்னை நான் ரொம்ப நல்லா வளர்ப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, எப்படியாச்சும் ஹீரோயினை கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு ரோலியை நம்ம வந்து ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறான். ஹீரோயின் பேச விருப்பம் இல்லை, நீ மொதல் போயிருன்னு சொல்கிறா. மொதல் நான் சொல்கிறத கேளு, உன்னை வந்துட்டு தேடாமலாம் இல்லை, ஆனால் வந்துட்டு நான் வந்து உன்னை தேடி கண்டுபிடிச்சி வந்தேன்னா கண்டிப்பாக என்னோடய எனிமீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னோடய பேபியும் உன்னையுமே கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்கிறான். நான் ஹீரோயின் உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு வந்து வெறுப்பாக இருக்குது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, உன்ட்ட நான் எந்த பேச்சுவார்த்தையும் வைக்க விரும்பலை, நான் என் குழந்தையை நானே பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வேமா போயிடுறா. நம்ம ஹீரோவுமே பின்னாடியே போயிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டே இருக்கான். அப்புறம் என்ன எப்படினாலும் நம்ம ஹீரோயின் மன்னிச்சுதான் ஆவா, ஆனால் வந்துட்டு ஓகேன்னு சொன்ன மாதிரி இல்லை, ஓகேன்னு இல்லைன்ற மாதிரியும் இல்லை, இப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான வந்து சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.